அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது முட்டைக்குழம்பு. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடையில் தேவையான அளவு எண்ணெய், 2 பட்டை, 1 கிராம்பு ஏலக்காய், 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, 1 கடி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வறுவல், 2 பூண்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை பசுமை பூண்டு வதக்கிக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெங்காயம் தக்காளியோட நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டு வந்து ரெடி கொண்டு சேர்த்துக்கலாங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் வாசனை போக 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ மிளகாய் தூள் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வேக வச்ச முட்டை சேர்க்க போகிறோம். அப்படி இருந்தாலுமே இது மாதிரி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிங்கன்னா குழம்பு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. முட்டையில நல்லா கீறி போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் வச்சிடலாம். முட்டை சேர்த்துட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 1/4 கப் தேங்காய் தூள் மிக்சியில் நைஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா வேண்டாம். குழம்புக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். 1 டீஸ்பூன் கறி மசாலா. கறி மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் இது மாதிரி சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. 1-2 நிமிஷம் ஸ்லோவில் இருந்ததுன்னா போதும். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு பாருங்கள், எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி, அரை மூடி எலுமிச்சை சாறு, 1 முட்டைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சர்வ் பண்ணிடலாம். சுவையான முட்டைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.